ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவநாசிரியர் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேந்திரிய வித்யாலய பள்ளி நைன்த் மற்றும் லெவன்த்து மாணவர்களுக்கான அந்த ஆண்டு இறுதி தேர்வுகள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயும் நடக்கும் ஆஃப்லைன்லையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துருக்கு இவங்களுக்கான அந்த பேட்டர்ன் எக்ஸாமினேஷன் பேட்டன் வந்து எப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டோட அந்த டென்த் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் இருக்குல்ல சேம் அதே மாதிரி நைன்த்துக்கும் இருக்கும் அதே மாதிரி அதேமாதிரி சிபிஎஸ்சியுடைய டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் கொஷின் பேட்டருக்கு பார்த்திங்களா ஸோ அது வந்து சேம் அப்படியே லெவன்த்துக்கு வந்து அந்த பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ஆர்டிக்கலுமே ஆல்ரெடி வெளியாக இருந்தது அதை குறித்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி அந்த ஆர்டிக்கல் வெளியாக இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேந்திரிய வித்தியாலய பள்ளிகளுக்கான இறுதி தேர்வு அட்டவணை வெளியீடு ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கான இறுதி தேர்வு அதாவது ஆனுவல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் நடத்தப்படும் என்று கேந்திரிய வித்யாலயா சங்கத்தன் கேவிஎஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு மூணு முதல் ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்புக்கான தேர்வுகள் மார்ச் ஒன்று முதல் இருபது வரை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன்படி தேர்வுகள் அனைத்தும் மார்ச் முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொது தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என ரெண்டு முறைகளையும் நடைபெற உள்ளன இணைய வசதி இல்லாத அல்லது தொழில்நுட்ப வசிக்கள் உள்ள மாணவர்களுக்கு ஆஃப்லைன் முறையும் தேர்வுகள் வந்து நடத்தப்படும் அதாவது ஆன்லைன்லேயும் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க ஆஃப்லைனில் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாய்ப்புள்ள அனைத்து பகுதிகளிலும் ஒன்பது மற்றும் பிளஸ் ஒன் மாணவர்களுக்கு ஆஃப்லைன் முறையில் தேர்வுகள் நடைபெறும் பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றி பொது தேர்வுகள் நடத்தப்படும் வாய்ப்பில்லாத இடங்களில் ஆன்லைன் மூலமாகவே பொதுத் தேர்வுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செய்முறை தேர்வுகள் அனைத்தும் ஆஃப்லைன் மூலமாக நடைபெறும் வாய்ப்பில்லாத போது தற்போது இணைய மூலமாக நடைபெறும் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது பார்த்திங்களா அதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் முறையிலையும் ஆஃப்லைன் முறையும் நடத்துகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அனைத்து வகுப்புகளுக்கும் பொதுத் தேர்வு முடிவுகள் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வந்து வெளியிடப்படும் அதாவது எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஒன்பது மற்றும் ப்ளஸ் ஒன் வகுப்பு கேள்வித்தாள்கள் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்சி கேள்வித்தாள்களின் மாதிரி வடிவத்தில் இருக்கும் அதாவது நைன்த்து லெவன்த்துக்கான அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து சிபிஎஸ்சி கேள்வித்தாள் மாதிரி வடிவில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா மூணு முதல் ஐந்தாம் வகுப்புக்கு வந்து ஒரு மணி நேரம் வந்து தேர்வுகள் வந்து நடத்துகிறதாகவும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரெண்டு மணி தேர்வுகள் வந்து நடத்த ரெண்டு மணி நேரம் தேர்வுகள் நடத்துவதாகவும் ஒன்பது மற்றும் பதினோராம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மூணு மணி நேரம் தேர்வுகள் வந்து நடத்தப்படுறதாக சொல்லியிருக்காங்க தேர்வுகள் வந்து ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைன் மூலமாகவும் வந்து நடத்த நடத்த போகிறதாக சொல்லியிருக்காங்க குறிப்பாக ப்ராக்டிக்கலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் மூலமாக தான் கண்டக்ட் பண்ண போகிறதாக சொல்லிருக்காங்க ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் தேதி பப்ளிஷ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இப்போ வெளியான ஒரு அப்டேட் தான் நன்றி